வீடியோவில் இந்தியா ஆப்கானிஸ்தான செகண்ட் T20க்கான 7 ஜிஎல் டெமோ டீம் பார்க்க போகிறோம். ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஓகேங்களா. இந்தியா ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணால் எப்படி டீம் எடுக்கிறோம், இந்தியா செகண்ட் இன்னிங்ஸ் எப்படி பவுலிங் பண்ணால் டீம் எடுக்கும் அப்படிங்கிற இந்தியாவுடைய சொல்லியிருக்கேன். வீடியோவுக்கு மறக்காமல் 200 லைக்ஸ் வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக 6 ஜிஎல் டெமோ டீம் இதில் ஆல்டரேட் பண்ணி கண்டிப்பாக உங்களுக்கு நம்ம டெலகிராம் சேனல் வரும். வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணிட்டு வீடியோ ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள், கண்டிப்பாக இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். வீடியோ கீழே தெரிகிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் நம்ம டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன் சொல்கிறோம்னா நம்ம ஸ்மால் லீக் தான் வந்து ப்ரொவைட் பண்ணுறோம். கண்டிப்பாக அந்த டீம் வந்து மினிகில் ஆகட்டும் ஜிஎல் ஆகட்டும் ஓரளவு நல்ல ஸ்கோரிங் வரும். போக போக பார்த்தீங்கன்னா ஜிஎலுக்கான டெமோ டீமும் வந்து கண்டிப்பாக வந்து ப்ரொவைட் பண்ணோம். மறக்காமல் நம்ம சேனலில் ஜாயின் பண்ணுங்கள். டெலகிராம் சேனல் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது, கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம டெலகிராம் சேனல் நேம் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர், கேபிட்டல் டி, அதே மாதிரி கேபிட்டல் சி, கேபிட்டல் இ போட்டிங்கன்னாவே வந்துடும் ஓகேங்களா. டி கேபிட்டல் டி ஆர்இஏஎம், அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் சி ஆர்ஐசிகேஇடி, அதே மாதிரி ஸ்பேஸ் விட்டு கேபிட்டல் இ விஇஆர் ஸ்மாலில் ஓகேங்களா. எப்படின்னு பார்த்தீங்கன்னா 4388 சப்ஸ்கிரைபர் இருக்குது, அதுதான் நம்ம டெலகிராம் சேனல் நேம் ஓகேங்களா. மற்ற எதுலேயும் ஜாயின் பண்ணால் எல்லாமே வந்து டூப்ளிகேட் ஓகேங்களா. நம்ம இது பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரிக்கெட் எவர் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா 4300 சப்ஸ்கிரைபரில் இருக்காங்க, கண்டிப்பாக அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. வேறு அதுலேயும் ஜாயின் பண்ணாங்க அதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா டூப்ளிகேட் ஓகேங்களா. நெக்ஸ்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமானது ட்ரீம் கிரிக்கெட் எவர் கீழே ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படின்னு மட்டும் தான் இருக்கும், அதெல்லாம் மட்டும் டெலகிராம் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் ஓகேங்களா, மறக்காமல் ஜாயின் பண்ணிக்கோங்க. மற்ற இதுலேயும் ஜாயின் பண்ணாதீங்க, நம்ம சேனல் கிடையாது, எல்லாமே ஃபேக்ட் சேனல் ஓகேங்களா. ட்ரீம் 19 கிட்ஸ் அப்படிங்கிறது தான் நம்ம ட்ரீம் கிரிக்கெட் எவர் சேனல் ஓகேங்களா. வைஸ் கேப்டன் ஓகேங்களா ரோஹித் சர்மா, இது மினிகில் மெகாஜியல், அதே மாதிரி எஸ்எல்கு, இது எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணிக்கலாம். ரோஹித் சர்மா, விராட் கோலி, சுமன் கில், அகமது ஓம்ராசி, முகமது நபி, ரவி பிசோனி செகண்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா இம்பார்ட்டன் கொடுங்க. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அப்படின்னா ஏசிங்க்கு இம்பார்ட்டன் கொடுங்க. வைஸ் கேப்டனாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ரிஸ்க் ஆனது ஆர் குருபா, ஜெயஜன்னர் ரெண்டில் ஒரு பிளேஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் பண்ண சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது ஃபஸ்ட்டு இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணுது அப்படின்னா 5 பவுலர்ஸ் அக்சர் பட்டேல், சிவம் துபே, எம் குமார், ஏ சிங், ரவி பிசோனி. ஓப்பனிங் சேசஸ் இல்லை ஏன் ஜே சர்மாவை எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேச்சஸ் ஸ்டெம்பிங் மூலம் ஆல் அவுட் ஆச்சு அப்படின்னா 4 ஓகேங்களா, 4 கேச்சஸ் பிடிச்சாவே ட்ரீம் டீமில் வர சான்சஸ் அதிகம் இருக்குது. ஆர் குருபாஜ் ஒரு 10 ரன்ல அவுட் ஆனார்னா ட்ரீம் டீம்லேருந்து வெளியே போகிற சான்சஸ் இருக்குது. இந்த இடத்துல ஜே சர்மாவுக்கு வந்து நீங்கள் ஆர் குருபாஜையும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணி ஓப்பனிங் சேசஸ் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாப் 3 சேசஸ் ஓகேங்களா, இதில் பார்த்தீங்கன்னா சிவன் துபே, அஜ் பவுலர்ஸ் இருக்காங்க, முகமது நபி, ஆர் குருபாஜ், அகமது ஓம்ராசியை ட்ரை பண்ணிக்கோ ஓகேங்களா. விராட் கோலி, சுமன் கில், டாப் ரோஹித் சர்மா ஒரு 30 ரன்ல அவுட் ஆகிட்டாங்க, விராட் கோலியும் சுமன் கில்லும் மேட்சஸை முடிக்க சான்சஸ் அதிகம் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா டீம் 3. நெக்ஸ்ட்டு டீம் 3ல பார்த்தீங்க அப்படின்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பள்ளி செகண்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணனா விராட் கோலியும் ரவி பிசோனி செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுத்து ஒரு 4 விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகம் இருக்குது. இந்தியா கிரவுண்டை பொறுத்த வரைக்கும் செகண்ட் இன்னிங்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம், ஸ்பின்னர் இருக்குது ஓகேங்களா. அதனால் விராட் கோலி ப்ளஸ் ரவி பிசோனியை ட்ரை பண்ணியிருக்கேன். ரோஹித் சர்மா, சுமன் கில் ட்ராப் ஆகிட்டார், அந்த இடத்துல ஜே சர்மாவை ட்ரை பண்ணியிருக்கேன். சிவன் தூபே ஓகேங்களா, செகண்ட் டவுன் தேர்ட் டவுன் பிளேயர் ஒரே ஒரு பிளேயர்ஸ் பார்த்திங்க அப்படின்னா சுமன் கில்ல ட்ராப் பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. இதில் ரொம்ப ரொம்ப முக்கியம் ஜி நைப் ஓகேங்களா, குலாப்தீன் நைப் ஓகேங்களா, அவங்கள வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். அவர் வந்து கண்டிப்பாக விளையாட சான்சஸ் அதிகம் இருக்குது ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா சிவன் தூபே, அகமது ஓம்ராசி ஃபஸ்ட் இன்னிங்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான பேட்ஸ்மேன் ப்ளஸ் ஆல்ரவுண்டர் சிவன் துபே, அதே மாதிரி ஆப்கானிஸ்தான் ஆல்ரவுண்டர் பேட்ஸ்மேனில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது அகமது ஓம்ராசியும் ட்ரை பண்ணியிருக்கேன் ஓகேங்களா. சிவன் துபே, ஆர் குருபாஜ், நவீனுல் ஹக் ஓகேங்களா, ஃபஸ்ட் இன்னிங்ஸில் விக்கெட் எடுக்க சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படின்னு நவீனுல் ஹக். இங்கே பார்த்தீங்கன்னா நைபர் ட்ராப் பண்ணிட்டு இந்த இடத்துல எம் குமாரை கூட நீங்கள் வந்து முகேஷ் குமாரை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பவுலிங் பண்ணும்போது டெத் பவுலர் ஓப்பன் ப்ளஸ் டெத் பவுலர் ஏ சிங் ப்ளஸ் எம் குமார் ரெண்டு பேரும் விக்கெட் எடுக்க சான்சஸ் இருக்குது. ரெண்டு பேரும் ஒரு 3 விக்கெட் அல்லது 4 விக்கெட் 3 விக்கெட்னு எடுத்தாங்கன்னா கேப்டன் வைஸ் கேப்டன் லோ ஸ்கோரிங் போச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வர சான்சஸ் அதிகம் இருக்குது அப்படிங்கிறனால ஏ சிங், எம் குமார். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமானது விராட் கோலி ப்ளஸ் சுமன் கில் இந்தியா ஃபஸ்ட் இன்னிங்ஸ் பேட்டிங் பண்ணால் இந்த ரெண்டு பேரும் நல்ல பார்ட்னர்ஷிப் பண்ண சான்சஸ் அதிகம் இருக்குது. ரெண்டு பேரும் சதம் கூட அடிக்கவும் சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறனால விராட் கோலி சுமன் கில் காம்போ. செகண்ட் இன்னிங்ஸில் ரவி பிசோனி ஏ சிங் எஃப்ஆருக்கு ஓபன் பிளஸ் டெத்தில் விக்கெட் எடுக்க சான்ஸ் இருக்குது. இதுக்கு பதில் நீங்கள் நவீனுல் ஹக்கை ட்ரை பண்ணி பார்க்கலாம் ஓகேங்களா. முகமது நபி, அகமது ஓம்ராசி ஃபஸ்ட் இன்னிங்ஸ் அப்படிங்கும்போது முகமது நபி பவுலிங்கில் விக்கெட் எடுக்காமும் செகண்ட் இன்னிங்ஸில் ட்ராப் ஆகும் சான்சஸ் இருக்குது. முகமது நபியும் ட்ராப் பண்ணி ட்ரை பண்ணி பார்க்கலாம் இந்த காம்போவில் ஓகேங்களா. இதுக்கு பதில் நீங்கள் வந்து வேறு பேட்ஸ்மேனை கூட நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஆப்கானிஸ்தான் டீமில்.
ஓகேங்களா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேங்களா, இதுலேயே நீங்கள் சேஞ்சஸ் நிறையா பண்ணலாம். ஒருவேளை ரோஹித் சர்மா ப்ளஸ் விராட் கோலி இந்த காம்போவை ட்ரை பண்ணலாம் கேப்டன் வைஸ் கேப்டனாக. கண்டிப்பாக இந்த கேப்டன் வைஸ் கேப்டன் கண்டிப்பாக வந்து இந்த மேட்சில் அதிகமான சான்சஸ், கேப்டன் ப்ளஸ் வைஸ் கேப்டன் பவுலரில் வர சான்சஸ் அதிகம் இருக்குது. மறக்காமல் ட்ரை பண்ணுங்கள். தேங்க்யூ.